ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் குடும்ப சொத்தில் சம உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியா. ஆனால் பல ஆண்டுகளாகவே தமிழகம் பெண்களின் உரிமைகளை உறுதி செய்வதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக விளங்குகிறது. அடிமைப்பட்டிருந்த பெண்களுக்கு அனைத்திலும் சம உரிமை வாங்கித்தர புரட்சி விதை போட்டு இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகம் இன்று திகழ்கிறது என்றால், அதற்கு முழு முதற் காரணம் தந்தை பெரியாரும் அவர் வெளிவந்த பேரறிஞர் அண்ணாவின் பெயர் சொல்லும் நம் தமிழக அரசும்தான். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டின் தீர்மானங்கள் இன்று வரை பல வரலாறுகளை படைத்துக் கொண்டிருக்கின்றது. யாருமே நினைத்து கூட பார்க்காத விதவை மறுமணம், சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்று பெண்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் புரட்சிகர தீர்மானத்தை அந்த செங்கல்பட்டு மாநாட்டில் நிறைவேற்றினார் தந்தை பெரியார். சுமார் 25 பிறகுதான் 1956 இந்தியாவில் இந்து வாரிசு உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த சட்டத்தின்படி குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் சமபங்கு உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த சட்டத்தில் கடந்த 2005 திருத்தம் செய்யப்பட்டது. அதன்படி 1989 முன்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து பெண் தங்கள் பூர்வீக சொத்தில் பாகு பிரிவினை கேட்க முடியாது. அதற்கு பின்னர் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் தனது தந்தையின் பூர்வீக சொத்தில் பாகு பிரிவினை கோர உரிமை உண்டு. எனினும் சொத்து பாகு பிரிவினை 25/3/1989 முன்பு செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் உரிமை கோர முடியாது என்று திருத்தப்பட்டிருந்தது. கைக்கு எட்டிய பெண்களுக்கான உரிமை வாய்க்கு எட்டாததைப் போலவே இருந்து வந்தது. ஆனால் தமிழக அரசோ தந்தை பெரியாரின் பெண் விடுதலை வேட்கையை நிறைவேற்றும் பொருட்டு பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உள்ளது என்று 1989 சட்டம் இயற்றியது. பெரியாரின் பெண் உரிமை முழக்கத்தை 91 பிறகு தற்போதுதான் இந்தியா முழுக்க இருக்கும் பெண்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது மட்டுமா, நாட்டை வழி நடத்துவதிலும் பெண்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2016 உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை வகை செய்யும் சட்டத்தையும் கொண்டு வந்தார். பெண்களின் சொத்து உரிமை மட்டுமல்ல, பெண்களுக்கு எல்லாவித உரிமைகளையும் உறுதி செய்வதில் தமிழக அரசு 100 முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை.